கண்ணா கவனிடா கண்ணா, ஒரு தரவின் வீச்சு மற்றும் மிக சிறிய மதிப்பு ஆகியன முறையே 36.8 மற்றும் 13.4 எனில் மிகப்பெரிய மதிப்பை காண்க. இதுல நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு தரவின் வீச்சு மற்றும் மிக சிறிய மதிப்பு. அப்ப பாருங்க, இங்க கூட முறையேன்ற வார்த்தை வந்திருக்குதாடாங்கண்ணா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வீச்சுன்றதுதான் முதல்ல வந்திருக்கு. அப்ப வீச்சோட மதிப்பு என்னன்னா 36.8. வீச்சோட மதிப்பு என்னது? 36.8. வீச்சு எதை குறிக்கும்? ஆறு என்ற எழுத்தால குறிக்கும். 36.8 மாத்தி எழுதிடக்கூடாது. அடுத்தது மிகச்சிறிய மதிப்பு. என்னடிக்கண்ண? மிகச்சிறிய மதிப்பு. மிகச்சிறிய மதிப்பு எப்படி குறிப்போம்? எஸ் எஸ் ஈக்குவல் டு என்னது? 13.4. நல்லா புரிஞ்சுக்கோ. வீச்சு என்னது? 36.8. மிகச்சிறிய மதிப்பு என்னது? 13.4. நீங்க இந்த வார்த்தை எழுதணும்ன்றது இல்லை, இதை மட்டும் எழுதிக்கலாம். ஆர் ஈக்குவல் டு 36.8, எஸ் ஈக்குவல் டு 13.4. இப்ப நமக்கு வீச்சுக்கு ஃபார்முலா தெரியுமா தெரியாதா? என்ன அது வீச்சுக்கு ஃபார்முலா? ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். எனக்கு எழுத்தாலும் எழுத தெரியல மிஸ், வார்த்தையாலதான் எழுதுவேன்றவங்க நீங்க இப்படியே எழுதிக்கோங்க. வீச்சு ஈக்குவல் டு என்னது? மிக பெரிய மதிப்பு, புரியுதா? கழித்தல் மிக சிறிய மதிப்பு. இப்படி கூட எழுதிக்கலாம், ஒன்னும் தப்பெல்லாம் கிடையாது. எப்படி வேணுமோ எழுதிக்கோ. வீச்சு கொடுத்திருக்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணிருக்காங்க? வீச்சு கொடுத்திருக்காங்க. சொல்லு என்ன கொடுத்திருக்காங்க? 36.8 ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? மிகப்பெரிய மதிப்பு கண்டுபிடிக்க சொல்றாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? மிகப்பெரிய மதிப்பு. எல் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் போட்டாலும் சரி, மிகப்பெரிய மதிப்பு எழுதி போட்டாலும் சரி, புரியுதா? அப்ப எல் அப்படியே வச்சுக்கோங்க, மைனஸ், புரியுதுங்களா? மிகச்சிறிய மதிப்பு என்னன்னு கொடுத்துருக்காங்க? 13.4. புரியுதாடாக்கண்ணா? இது வந்து டேட்டா கலெக்ஷன், கணக்குல என்னென்ன கொடுத்துருக்குறாங்களோ அதனுடைய விவரங்களை நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? இங்க எழுதிக்கிறீங்க, எழுதிட்டு அப்புறம் கணக்கு செய்யறீங்க, புரியுதுங்களா? அதனால கரெக்டா எழுதணும். எழுதும் போது பார்த்து எழுதும் போது தப்பா எழுதிடக்கூடாது. அடுத்தது எல் வேணும். என்ன வேணும்? எல் வேணும், பெரிய மதிப்பு வேணும். அப்ப எல் இங்க என்ன இருக்கு? 36.8. இந்த மைனஸ் 13.4 இந்த பக்கம் போச்சுன்னா என்னது? பிளஸ் 13.4. இப்ப இது ரெண்டையும் கூட்டணும். இது ரெண்டையும் என்ன பண்ணும்? கூட்டணும். கண்ணு முடிஞ்ச வரைக்கும் இந்த ஹரிசாண்டல்லி அந்த படுக்கை இதுலயே கூட்டி பழகுங்க. தெரியல தெரியல அப்படியே போயிட்டு இருக்க கூடாது. இப்ப புள்ளிக்கு அப்புறம் என்ன இருக்குது? 8.4. எட்டையும் நாளையும் கூட்டணும். எட்டையும் ரெண்டையும் கூட்டினா 10, பத்தையும் ரெண்டையும் கூட்டினா 12. 12க்கு 2 மிச்சம் என்ன? 1. அப்ப இங்க என்ன இருக்குது? 4. புரியுதா? புள்ளிக்கு முன்னாடி 4. நாளையும் ஆறையும் கூட்டினா 10. மீதி என்ன? 1. ஒன்னையும் ஒன்னையும் கூட்டினா என்ன? 2. ரெண்டையும் மூணையும் கூட்டினா என்ன? 5. அப்ப மிகப்பெரிய மதிப்பு என்னடாக்கண்ணா? 50.2. சரியாடாக்கண்ணா? புரியுதாடாக்கண்ணா? இல்ல அப்படின்னா இன்னொரு முறையிலயே நீ செய்யலாம். என்ன பண்ணலாம்? நீங்க இத இன்னொரு முறையில செய்யலாம். கவனி டைரக்டா, இப்ப மிகப்பெரிய மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய மதிப்பு ஈக்குவல் டு, நல்ல கவனிங்க, எஸ் பிளஸ் ஆர். இது வந்து பெரிய மதிப்பு கண்ணு, புரியுதா? இது என்னது? பெரிய மதிப்பு. பெரிய மதிப்பை எப்படி உருவாக்குவோம்? எப்போதுமே கூட்டிக்கிட்டே வரணும். கூட்டிக்கிட்டே வந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? பெரிய மதிப்பை கொண்டு வர முடியும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு பெருசு அப்படின்னா என்ன பண்ணும்? கூட்டிக்கிட்டே வரணும். அப்படியே கூடுதல் தான் என்ன ஆகும்? பெருசாகும். கூட்ட 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 தான் என்ன ஆகும்? பெருசாகும். ரைட்டா? மதிப்பு அது மாதிரி இங்க எந்தெந்த ரெண்டு மதிப்பு கொடுத்துருக்காங்க? வீச்சும் மிக சிறிய மதிப்பும் கொடுத்துருக்காங்க, புரியுதா? அது ரெண்டையும் நீ என்ன பண்ணணும்? கூட்டணும். மிகச்சிறிய மதிப்பு என்னது? 13.4 பிளஸ் வீச்சு என்ன கொடுத்துருக்காங்க? 36.8. இது ரெண்டையும் கூட்டினா என்ன வருது? 50.2. மிஸ், எனக்கு இப்படி கூட்ட தெரியாதுன்ற குழந்தை வேணா இப்படி போட்டு கூட்டு. ஆனா எல்லாரும் இப்படியே பழகிட்டு எல்லாம் இருக்க கூடாது. எட்டை ரெண்டையும் கூட்டினா 10, பத்தி ரெண்டையும் கூட்டினா 12, மீதி 1, 10, மீதி 1, 50. சரியாடி கண்ணு, புரியுதா? புரியுதா புரியலையா? அதே மாதிரி இந்த இடத்துலயே அப்படிதான்,
L equal to S plus R னும் போடலாம் R plus S னும் போடலாம் இதுவும் அப்படிதான் எப்படி வேணாலும் போட்டு கூட்டலாம் 36.8 13.4 equal to 50.2 ஏன் நான் இந்த இடத்துல இப்படி கொடுத்துருக்கிறேன் அப்படின்றதையும் நீ நல்லா கவனி எப்படி வேணாலும் கொடுக்கலாம் புரியுதுங்களா போன கணக்குல நம்ம பார்த்தோம் எடுத்துக்காட்டுல பார்த்தோம் ஞாபகம் இருக்கா இது வந்து இந்த கணக்குக்கு சம்பந்தம் இல்லை கண்ணா ஆனா சொல்லித்தரேன் ஏன்றது இங்க லார்ஜ் வேல்யூன்னு கேட்டாங்கன்னா மிகப்பெரிய மதிப்புனா கூட்டல் வரும் ஸ்மால் வேல்யூன்னு கேட்டா என்ன வரணும் கழித்தல் வரணும் எதுல இருந்து கழிப்போம் பெரிய மதிப்புல இருந்து வீச்ச கழிப்போம் புரியுதுங்களா பெரிய மதிப்புல இருந்து வீச்ச கழிப்போம் அதனால பெரிய மதிப்புல இருந்து இங்க வீச்ச கழிக்கிறோம் இங்க சிறிய மதிப்போட வீச்ச கூட்டுறோம் இந்த ரைமிங் கரெக்டா இருக்கும் வேற ஒண்ணும் கிடையாது அதனாலதான் நான் எஸ் பிளஸ் ஆறுன்னு போட்டேன் ஏன்னா நிறைய பேருக்கு இது வந்து கன்ஃபியூஸ் ஆகுது கூட்டணுமா கழிக்கணுமான்னு இப்ப இது ரெண்டையும் இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா ஸ்மால் வேல்யூனா கழிக்கணும்ன்ற க்ளூ கொடுத்துருக்கேன் எதை கழிக்கணும் வீச்ச கழிக்கணும் பெரிய மதிப்புனா எதை கூட்டணும் வீச்ச கூட்டணும் நல்லா புரிஞ்சுக்கோ புரியுதாடிக்கண்ண சிறிய மதிப்புனா வீச்ச கழிக்கணும் எதுல இருந்து கழிப்ப பெரிய மதிப்புல இருந்து தான் கழிப்ப ஏன் கேட்டிருக்கிறது சிறிய மதிப்பு அப்ப கண்டிப்பா எதுல இருந்து தான் கழிக்கணும் பெரிய மதிப்புல இருந்து தான் கழிக்கணும் அதே மாதிரி இங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க பெரிய மதிப்பு கேட்டிருக்கிறாங்க அப்ப எந்த மதிப்போட வீச்ச கூட்டும் சிறிய மதிப்போட வீச்ச கூட்டணும் அப்படின்னு வச்சுக்கிறோம் அதனால இப்படி செஞ்சாலும் தப்பு கிடையாது இப்படி செஞ்சாலும் தப்பு கிடையாது நான் இதை இப்படி எழுதுறது காரணம் அதா இது ரெண்டும் கொஞ்சம் குழந்தைக்கு மனசுல இருக்குமேன்றதுக்காக இப்படி எழுதுனேன் புரிஞ்சுதாடா கண்ணா தேங்க்யூ டிக்கண்ணு சின்ன கணக்குன்னு நினைக்காதீங்க டிக்கண்ணு இதுல வந்து ஏன்னா போட்டி தேர்வுகளுக்கெல்லாம் வரும்போது ஃபார்முலா வந்து இது டைரக்டா தெரியணும் தெரிஞ்சாதான் உங்களால டக்குன்னு செய்ய முடியும் இல்ல மிஸ் நான் இப்படியே செய்யறேனாலும் செய்யுங்க தப்பெல்லாம் இல்ல வேகமா செய்யணும் கரெக்டா செய்யணும் அவ்வளவுதான்